எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை எப்படி கும்பிட்டோன்ற வீடியோ தான். இதை வந்து நான் முன்னாடி எடிட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ தான் இதில் என்னெல்லாம் காமிச்சிருக்கேன்னு, முதல் நாள் நான் சாமியை எப்படி வீட்டுக்குள்ளே அழைக்கிறது, எப்படி நான் பூஜைக்கு வந்து சாமியை ரெடி பண்ணியிருக்கேன், எப்படி பூஜையில இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, நம்ம வந்து வியாழக்கிழமை 6:08 நல்ல நேரம்னு சொன்னாங்க. நம்ம வந்து சாமியை வந்து இப்போ வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோம். பிள்ளையாரையும் பிடிச்சி வச்சுட்டேன், வாங்க நம்ம போகலாம், சாமியை அழைச்சிட்டு வரலாம். சாமி வந்து பார்த்திங்கன்னா, குடத்தில் வந்து கலசம் வச்சு, மேலே வந்து தேங்காய் வச்சு, சாமியோட முகத்தை வச்சு, வாசலில் வச்சு, நம்ம எப்பயும் போல் சாமிக்கு வந்து பற்றி சூடம் எல்லாம் காமிச்சு, அந்த 6 to 8 சாமியை அழைச்சி வீட்டுக்குள்ளே வச்சிடணும். ஸோ அதனால் அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். நானும் பாப்பாவும் சாமிக்கு தீபாரத்தனைலாம் காமிச்சிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாமியை விழுந்து கும்பிட்டுட்டு, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, இந்த வருஷம் நமக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாத்தையும் நம்ம நல்லா மனசார சாமியை வேண்டிக்கிட்டு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரை தான் நம்ம எடுத்து அழைச்சிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பிள்ளையாரை தான் அழைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வரலட்சுமி தாயை வந்து அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். சாமியை அழைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் நைட்டு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் வந்து பார்த்துட்டு பூஜைக்கு வந்து 1 week அலைஞ்சு திங்ஸ் வாங்கிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் அந்த முத நாள் வரைக்குமே ஏதாவது ஒன்று நமக்கு மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இந்த வட்டம் இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிறதுக்கே எனக்கு 1 week ஆயிடுச்சு. வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரிட்டர்ன் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும், ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று கொடுக்கணும். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கெல்லாம் போயிட்டு நான் வந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணேன் சாமிக்கு வந்து புடவையெல்லாம் மடிப்பு எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி, சாமியோட கலசத்துக்கு மேலே வந்து நம்ம கட்டப்பை இருக்குல்ல, அதோட ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம பேக் சைடு ஒரு நூல் வச்சு கட்டி, அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து நம்ம சாமியோட கைக்கு ரெண்டு பக்கமும் சுற்றி பின்னு போட்டுட்டு, அதுக்கு அதை அப்படியே மேலே போட்டு அதை தூக்கி பின்னாடி கூடி போட்டுவிட்டு ப்ளவுஸை மதம் மாட்டி விட்டு, அதுக்கப்புறம் சாரீ எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு முந்தானிக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுருந்தோம்ல அதை பின்னாடி போட்டுட்டு, இப்போ இந்த ரெண்டு சைடு பேலன்ஸ் சாரியை ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சு எடுத்திருந்தேன். அந்த ஃப்ளீட்ஸை வச்சு அந்த நம்ம அந்த கலசை சுற்றி எடுத்து நம்ம அந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக வச்சு ஒரு ஊசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் மடிப்பு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஊசியை வச்சு ஒரு 3 அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, மொத்தம் 3 போட்டால் தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்களேன், நான் இழுக்கவும் அந்த சேஃப் கரெக்டாக வரும் பாருங்களேன், வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுவிட்டு எல்லா ஃப்ளீட்ஸையும் அழகாக சாமிக்கு எடுத்து விட்டோம்னா சாமிக்கு இந்த மாதிரி கரெக்டாக க்யூட்டாக அழகாக வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியாகவுமே நான் வேர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம சாமி கால் எடுத்து அந்த பார்டருக்கு கீழே வச்சு நம்ம ஒரு பின் வச்சு இது பண்ணிட்டோம்னா அது நல்லா சாமியோட காலும் ரொம்ப அழகாக வந்திருந்தது எனக்கு. ஈஸியாக நான் அதையுமே செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சாமியோட நான் முன்னாடி வச்சுருந்தேன் பார்த்திங்களா முந்தியோட ஃப்ளீட்ஸ், அதை எடுத்து நம்ம சாமிக்கு முன்னாடி போட்டு இதை வந்து நம்ம அப்படியே பின் பண்ணிவிட்டு, நமக்கு என்னென்னலாம் சாமிக்கு நமக்கு போடணும்னு தோணுதோ, ஒட்டியானோ, ஜுவல்ஸு எல்லாமே சாமிக்கு போட்டு விட்டுருந்தேன். கையில் பார்த்திங்கன்னா பேங்கிள் ரொம்ப அழகாகவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு மெயினாக வந்து நம்ம வந்து இப்போ அவங்கவுங்க என்ன மாதிரி தாலி போடுவாங்களோ அந்த மாதிரி தாலி தான் நாங்கள் வந்து நாங்கள் போடுற மாதிரி தாலி வந்து சாமிக்கு போட்டு விட்டு பொட்டெல்லாம் வச்சு சாமிக்கு வளையல் ரெடி பண்ணி விட்டு ரொம்ப அழகாக வந்திருந்தது சாமி. அதுக்கப்புறம் சாமி காலில் வந்து கொலுசெல்லாம் போட்டு, இப்போ வந்து நான் சாமிக்கு வந்து மூக்குத்தி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கலாம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 1:30 ஆயிடுச்சு, தம்பி பாப்பா எல்லாருமே தூங்கிட்டாங்க, நான் வந்து ஸ்டாண்டு வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வந்து கொஞ்சம் லாங்கில் ஸ்டாண்டு வச்சுட்டேன், ஸ்டாண்டில் வச்சு மொபைல் வச்சு எடுத்ததுனால ரொம்ப கிளியராக தெரியல. நான் வந்து இன்னொரு தடவை இந்த வீடியோ வந்து கிளியராக வந்து எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். சாமிக்கு வந்து கொலுசெல்லாம் போட்டு கையில் வந்து சாமி சாரிக்கு மேட்சிங்காக வளையெல்லாம் எடுத்து போட்டு விட்டு சாமி வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். தூங்குறப்பே டைம் பார்த்திங்கன்னா 2:00 ஆயிடுச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைமரம் ஸ்டாண்டு. இது நான் இந்த வருஷம் தான் புதுசாக வாங்கியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு, இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. அழகாக செட் பண்ணிட்டேன் வாழைமரத்தை, ரொம்ப பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நிற்கிதுன்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 hour தாங்க தூங்கினேன். 3:00 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் தான் எழுந்திரிச்சேன்.
சரி நம்ம எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு வந்து பிரசாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நிறையா பண்ணணும், ஸோ எனக்கு வந்து நிறையா வந்து பண்ண தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண தெரியும். ஸோ அதனால் அத்தை வந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து ரைஸையும் பருப்பையும் மட்டும் வேக வை, நான் வந்துடுறேன்னு சொல்லி அத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பை வந்து பாசி பருப்பை வறுத்து நான் பொங்கலுக்கு வேக வச்சேன். அத்தை வந்து பொங்கலை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து பிரசாதம் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5:00 என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் ரெடி பண்ணி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஓரமாக எடுத்து. அதுக்கப்புறம் கொல்கட்டைக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து அத்தை வந்து மாவு பிசைஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப பிஸியாக வந்து சமையல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சாமிக்கு சமையல் இல்லை, சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சாமி கும்பிட போகிறோம், ஐயர் வந்துடுவாரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி வரலட்சுமி நோம்பு. யாரெல்லாம் வரலட்சுமி பூஜை கும்புறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம பூஜையெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிருக்கீங்க முத? அதெல்லாம் அங்க தேவையில வச்சிருக்கோம். இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படு பாசி பருப்பு காய்ச்சல் ஆயிருக்கு. கீழே பாரு கொல்கட்டை. ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஐயர் வந்துட்டாங்க. வந்து சாமி எல்லாமே நான் ரெடி பண்ணி பின்னாடி அந்த ஸ்க்ரீன் எல்லாமே ருதிராய சம்பவே அமிர்தேசாய மனோரமே சகசர் நாம தத்துல்யம் ராம நாம வராணாயை நமஹ. ஓம் காந்தாயை நமஹ. ஓம் காமாயை நமஹ. ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் நோம்பு கயிறு எல்லாருமே கட்டிக்கிட்டோம். பூஜைக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே நோம்பு கயிறு கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்கும், அப்போ தான் நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். பூஜைக்கு அழைச்சிருந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. சாமிக்கும் பிரசாதெல்லாம் படைச்சிடலான்னு சொல்லி ரெடி பண்ணி சாமிக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாமிக்கு வச்சு பூஜையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஒரு வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன், காமிக்கிறேன். பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேன். எல்லாத்துக்குமே தீபார்த்தனை கொடுத்தேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து என்னால் நோன்பு எடுக்க முடியல, எங்கள் மாமனார் வந்து தவறிட்டாங்க. ஸோ அதனால் நோன்பு எடுக்க முடியல, இந்த வருஷம்தான் எடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 50 பேர்த்துக்கு இந்த வருஷம் நான் கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக நான் கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வீட்டுக்கு. எல்லாருமே வந்து நோன்பு கயிறு கட்டிக்கிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 சுமங்கலி 11 சுமங்கலி எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு வந்து நாங்கள் வந்து ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி எடுத்து நாங்கள் வந்து இது சாமிக்கு வந்து திருஷ்டி இருக்குமில்ல, அதனால நாங்கள் ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி எடுத்துட்டு கொண்டு போய் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோன்னு சொல்லி கொல்கட்டை உளுந்த வடை பாசிப்பருப்பு பாயாசம் சக்கரை பொங்கல் சுண்டல் வெண்பொங்கல் சாம்பார் இதுதான் இன்னைக்கு நாங்கள் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டேன், மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் வரலட்சுமி பூஜை கும்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெரியவங்க காலில் விழுந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிட்டு காலில் விழுந்தது எனக்கு அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அவங்க எப்படி அந்த அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அருள் போற்றும் கருணையினால் உடனலம் நீண்டாயின் நிறை செல்வம் உழவு புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வைங்க வாழ்க வைங்க வாழ்க வளம். இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க பெரியவங்க எல்லோரும் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினாங்க. அந்த நாள் வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் வந்து வரலட்சுமி பூஜை வந்து இந்த மாதிரிலாம் சிறப்பாக நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை நம்ம எப்பயுமே வந்து 3 டேஸ் வீட்டில் வச்சுருப்போம். 3 டேஸுமே சாமிக்கு வந்து பிரசாதெல்லாம் படைப்போம். 3 நாளுமே சாமிக்கு வச்சு ரொம்ப நிறைவாக சாமியை வந்து இது பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டாட்டா பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.